அனைத்து தொழிற்சங்க தலைவர்களே, தொழிலாளர் தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பது பற்றி தூக்கு வெளியீடு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த பேனரிலேயும் கோரிக்கைகள் என்ன என்பது குறிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு தனியார் மையப்படுத்துகிற கொள்கையை கைவிட வேண்டும் என்று அழுத்தம் விருத்தமாக வலியுறுத்துகிறோம். தனியார் மையப்படுத்துவது அல்லது வேறு வகையில் புது புது பெயர்களை சொல்லி அரசு தான் செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து கைகளில் கொண்டு ஒரு நூறாண்டு காலம் போராடி பெற்ற தொழிலாளி வர்க்க உரிமைகளை பறிக்கின்ற ஒரு வஞ்சகம் நிறைந்த திட்டங்களை அமலாக்குவதை கைவிட வேண்டும். அது எதன் பெயரால் சொன்னாலும் அது தனியார் மயம்தான். அரசாங்கம்தான் துப்புரவு பணிகளுக்கான ஆட்களை தேர்வு செய்ய வேண்டும். அரசாங்கம்தான் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். இதர சட்டபூர்வமான உரிமைகளை கொடுக்க வேண்டும். இந்த உரிமைகளை பறிப்பதற்காக வேறு வேறு பெயர்களை உருவாக்கி திட்டங்களை அமுலாக்க வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி அரசாங்கம் அமுலாக்குமானால் அமைதியாக இருக்கிற தொழிலாளர்களை ஆத்திரமூட்டுவதாகும். அத்தகைய ஆத்திரமூட்டல்களை மாநில அரசு செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி மாநில அரசாங்கம் போட்ட உத்தரவு குறைந்தபட்ச கூலி சட்டப்படி இந்த மாநகராட்சிகளில் பணியாற்றக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு 725 ரூபாய் வர வேண்டும் இப்பொழுது. ஆனால் அந்த 725 ரூபாயை கொடுக்காமல் ஒப்பந்த கான்ட்ராக்டிடம் ஒப்படைத்துவிட்டு அந்த சம்பளத்தை குறைத்து விடுவதற்குரிய வழிவகைகளை கார்ப்பரேஷன் செய்வது சட்டவிரோதமானது, மனிதாபிமானமற்றது, நேர்மையற்றது. இவற்றை கைவிட வேண்டும். கைவிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். எல்லா வேலைகளிலும் இங்கே ஈடுபடுகிற அனைத்து தொழிலாளர்களின் சார்பில் தான் இங்கே இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இப்பொழுது நான் பேசுகிற வரை இந்த சட்டம் அமலில் இருக்கிறது. 480 நாட்கள் தொடர்ந்து வேலை செய்த தொழிலாளியை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று எம்ஜிஆர் காலத்திலே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் ரிப்பீல் செய்யப்படவில்லை. அது உயிரோடு இருக்கிறது. அதன்படி 2 வருடத்தில் 480 நாட்கள் வேலை செய்தவர்கள் தொடர்ச்சியாக ஏன் நிரந்தரம் செய்யவில்லை, அதை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை தொழிற்சங்கங்கள் வைப்பது மிக நியாயமானதும் சட்டபூர்வமானதும் தானே. அதை ஏன் மாநகராட்சி நிராகரிக்கிறது என்பது புரியவில்லை. மாநில அரசின் அறிவிப்புக்கு எதிராகவே மாநகராட்சி செயல்படலாமா? மாநில அரசின் கொள்கை நிலைக்கு எதிராக மாநகராட்சி செயல்படலாமா? செயல்படுகிறது என்பதால் தான், செயல்படுகிற ஆத்திரமூட்டலால் தான் இந்த வேலை நிறுத்தம். எனவே இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது, 12 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன். தூய்மை பணி என்பது நிரந்தரம். மக்கள் இருக்கிற வரை தூய்மை பணி நிரந்தரம்தான். அந்த நிரந்தரமான வேலைக்கு தற்காலிகமான முறையில் ஆட்களை எடுப்பது அனுமதிக்கவே முடியாத அக்கிரம செயல். இதை ஏற்க முடியாது, இதை அங்கீகரிக்க முடியாது. அரசாங்கம்தான் இதற்கு பொறுப்பு. எனவே அரசாங்கம் கைகழுவக்கூடாது, இவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனை எவ்வாறு தீர்ப்பது, பேசித்தான் தீர்க்க வேண்டும். அதிகாரிகளின் முன்னர் பேச்சுவார்த்தை நடக்கிற போது வரவில்லை என்றால் என்ன அர்த்தம்?
உடனடியாக பங்கு பெற்று தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். இந்த வேலை நிறுத்தத்தை தலைமையேற்று நடத்துகிற தொழிற்சங்க தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக சுமூக தீர்வு காணவில்லை என்றால், உங்களுடைய சட்டவிரோத செயல்களை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் போராட்டம் மென்மேலும் வலுப்பெறும். அதனால் ஏற்படுகிற விளைவுகளுக்கு போராடுகிறவர்கள் காரணம் அல்ல, போராட்டத்தை தூண்டிவிட்ட மாநகராட்சிதான் காரணம் என்று வரும். அவர்களை உணர்ந்து நீங்கள் சுமூக தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த தொழிலாளர்களின் போராட்டம் வெற்றி பெற திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எல்லா வகைகளிலேயும் உங்களுக்கு ஆதரவாக நான் நிற்பேன் என்பதை உறுதிபட தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.